பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உத்திரிக்க ஸ்தலத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாம். அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் வேதனையில் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் எப்படியாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கைவிடாதபடி மோட்சத்திற்கு அழைத்து செல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறார்கள். எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி நிச்சயம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே வெகு சீக்கிரம் அவர்கள் அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் பங்கு கொள்வார்கள். எனவே அவர்களுக்கு அவருடைய வேதனைகளுடைய மத்தியிலும் துணை, திடம், மகிழ்ச்சி, ஆறுதல் கடவுளுடைய சந்திப்பில், சன்னதியில் அவர்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். எனவே அவர்கள் மோட்சத்தை நோக்கி நிற்கிறார்கள். அவர்கள் மோட்சம் செல்வோம் என்கின்ற எண்ணத்தோடும் மகிழ்ச்சியோடும் அந்த மோட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே கடவுளுக்கு பயந்து உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இந்த உலகத்தினாலும் சரி அல்லது மறு உலகத்தினாலும் சரி, எவ்வித துன்பங்கள் வந்தாலும் நம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த வேதனைகளில் இருந்து நம்மால் வெளியிலே வர முடியும். இரண்டாவதாக, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை அன்பு செய்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடிய வேளையிலே அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம் என்று சொல்லி, தந்தை கடவுளை முகமுகமாய் பார்ப்போம் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கின்றதோ அதே போல் மகிழ்ச்சி நமக்குள் கடந்து வரும். அன்பார்ந்தவர்களே, கொடிய வேதனை படுகிறவன் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது என்று சொல்லலாகாது. உடல் வேதனை படுகையில் ஒருவன் அதை அசட்டை பண்ணாது இருக்கலாம். நாம் நேசிக்கும் ஒருவரை விட்டு பிரிந்து நாம் காரணம் இல்லாமல் நாம் அவர்களுக்கு எதிராக பேசி அலைந்து திரிந்து கொண்டே இருந்தோமே என்றால் அவர்கள் நம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வீணாகிவிடும். அதே போல் நாம் அவர்களை அன்பு செய்வதிலும் ஒரு போலித்தன்மை கடந்து வந்துவிடும். எனவே அவர்களும் மற்றவர்களும் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி, மற்றவர்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படி, தவறு செய்கிறவர்களை நாம் கூப்பிட்டு இது தவறு என்று நாம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, புனித ஸ்தனிஸ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குருவானவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் புனித சுவாமிநாதர் சபையை சார்ந்தவர். ஒரு நாள் மாலையில் தன்னுடைய தோட்டத்திலே நடந்து கொண்டு அன்னை மரியாளை மகிமை படுத்தும்படியாக, அன்னை மரியாளின் வழியாக தந்தை கடவுளை அவர் புகழ்ந்து போற்றும்படியாக ஜெபமாலை சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருந்தாராம். அப்பொழுது ஏதோ ஒரு சத்தம் பயங்கரமாக உருமுவதை போல் இருந்தது. அந்த உருமல் சத்தத்தின் நடுவிலே ஒரு அழுகுரல் அங்கிருந்து வந்தது. அதை பார்த்தவுடனே, அதை கேட்டவுடனே ஒரு நிமிடம் அவர் திகைத்து போனார். அவர் அந்த இடத்தில் நின்று, யார் நீங்கள், யார் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சத்தமாக கேட்டு இருக்கின்றார். மையான அமைதி அங்கு கடந்து வந்து இருக்கின்றது. இரண்டாவதாக, அவர் தொடர்ந்து ஜெபமாலை செய்து கொண்டு இருக்கின்றார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், மீண்டுமாய் அந்த ஒரு
சத்தம் அங்கிருந்து வந்து இருக்கின்றது. அப்பொழுது மீண்டும் அந்த இடத்தை நோக்கி பார்த்து சிலுவை அடையாளம் வரைந்து அவர் சொல்லியிருக்கின்றார், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆணையிடுகிறேன், நீ யார் என்று சொல் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த அழுகுரலின் நடுவிலே ஒரு குரல் ஒலித்திருக்கின்றது, நான் உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து வந்திருக்கின்றேன், என் பாவங்களுக்காக கொடிய வேதனை படுகின்றேன், மறு உலகில் பாவங்கள் இவ்வளவு கடுமையாக இருக்கின்றது என்பதை நான் வாழக்கூடிய நாட்களிலே அறியாமல் இருந்திருக்கின்றேன், எனவே மக்கள் இதை அறியும் பொருட்டு நான் உம்மிடம் வந்து சொன்னதை கடவுள் நான் உம்மிடம் சொல்லும்படியாக எனக்கு கட்டளையிட்டபடி நான் வந்திருக்கின்றேன், எனவே நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆத்துமாக்கள் அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்கு வராதபடி அவர்கள் நேரடியாக மோட்சத்திற்கு போகும்படியாக அவர்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் அடையும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மக்களை தயாரிக்க வேண்டும், ஏனென்றால் மறு உலகையில் தண்டனை கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த மனிதர் மறைந்து போய்விட்டாராம். அன்பார்ந்தவர்களே, இது புனித தனிஸ்லாஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, உத்திரிக்க ஸ்தலத்தினுடைய அந்த வேதனை அனுபவிக்க கூடாது என்பதை அவர் மிகவும் தெள்ள தெளிவாக இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? நாம் அந்த வேதனைகளை நாமே பெற்றுக்கொள்கின்றோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒரு நீதிமான்களாக வாழ்ந்து லஞ்சம் வாங்காதபடி, 10 கட்டளைகளுக்கு எதிராய் பாவம் செய்யாதபடி, திருச்சபையுடைய கடன் நாட்களை நாம் அனுசரித்து உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அன்னை மரியாளுடைய உதவியை நாடக்கூடிய வேளையிலே நம்முடைய ஆத்துமா பரிசுத்தம் அடையும். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே அந்த நரகத்திற்கு போகாமல் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். எனவே அந்த மகிழ்ச்சியை அவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை நாமும் தக்க வைத்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு பக்கபலனாய் இருந்து இந்த நாளில் நமக்கு துணை செய்ய நம்மோடு கடந்து வருவாராக. என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, ஒவ்வொரு நாளும் உத்திரிக்க செல்ல ஆத்துமாக்களுடைய வேதனைகளையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் நாங்கள் கேட்டது இல்லை, நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் எங்களுடைய மூதாதையர்கள் வழியாக, புனிதர்கள் வழியாக, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட எந்த ஒரு ஆத்துமாக்களும் நரகத்திற்கு போய்விடாதபடி உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் உமது திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் ஆண்டவரை உமை நோக்கி வருவார்களாக. அவர்கள் விரும்பி கேட்கக்கூடியதை நீர் அவர்களுக்கு செய்வீராக. அவர்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் அவர்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது மட்டுமே. இந்த நாளில் அதை நீர் செய்து முடிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு என்கின்ற பெயரினால் ஜெபிக்கின்றேன், ஏனென்றால் உம்மால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நம்புகின்றோம். இந்த நாளில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் செய்த அந்த சிற்றின்ப பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே. ஆபாசங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம், உலக சிற்றின்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம், அறிவற்றவர்கள் போல் குடிவெறிக்கு ஆளாயிருப்பதை ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, இதே போல் காரியங்களை தொடர்ந்து செய்து விடாதபடி நாங்கள் பரிசுத்தம் அடைந்து விண்ணகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த வழிமுறைகளை எங்களுக்கு அமைத்து தர வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசேயப்பர் வழியாக
உறுதியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஆண்டவரிடம் செபிப்போம். இந்த நேரத்தில் நற்கரணின் ஆதர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.